ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த ஸ்டாரி லவோட 3வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஈத்தான் வந்த கிஃப்டெல்லாம் இவள் பாதியும் அவளோட ஃப்ரெண்டுக்கு பாதியும் கொடுத்துருப்பா. இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம குஞ்சுவை தான் காட்டுறாங்க. ஒரு சில பொண்ணுங்கள்லாம் வராங்க நம்ம குஞ்சுக்கு பணிவிட செய்கிறதுக்கு. இளவரசி, இதுதான் நீங்கள் தங்க போகிற இடம் அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்த பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்குது. நம்ம குஞ்சு ரொம்ப பயப்படுறா. இப்போது ஒரு வேலைக்கார பொண்ணு சொல்கிறா, என்னோடய பேர் சூசி, உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் எடுத்துகிட்டு வந்து தர்றேன். உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம குஞ்சுவை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இளவரசி நீங்கள் அடிக்கடி வெளியே வராதிங்க, ஏன்னா நீங்கள் ஒரு மனுஷி, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டீமன்ஸ், ஒருவேளை உயிருக்கு கூட ஆபத்து வரலாம், அதனால் நீங்கள் பத்திரமா உள்ளே இருங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே நம்ம குஞ்சுக்கு தலையே சுற்றுற மாதிரி இருக்குது. நம்ம குஞ்சுவும் அமைதியாக அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறான். நம்ம குஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காரா. இப்போது ஒரு சில வேலைக்காரங்களாம் வந்து, இளவரசி இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கங்க, ஏன்னா வெள்ளை கலர் இங்கே உள்ளவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டோட ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு வேலைக்காரர் பொண்ணு சொல்கிறான், இளவரசி உங்கள் மேலே ஒரு வாசனை வருதே அப்படின்னு தான் சொல்கிறா. நம்ம குஞ்சு, இந்த வாசனை உனக்கு பிடிச்சிருக்கா, என்கிட்ட நிறையா இருக்குது, உனக்கும் தரவா அப்படின்னு கேட்குறா. இதை கேட்டு அங்கே உள்ள வேலைக்காரங்களாம் சிரிக்கிறாங்க. இப்போ ஒரு வேலைக்கார பொண்ணு சொல்கிறா, இளவரசி இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் எங்களுக்கு பிடிக்காது, அதனால தான் எல்லோரும் சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம குஞ்சுவும் பாவமாக உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம குஞ்சு சொல்கிறா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, எனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படின்னு. இப்போ நம்ம குஞ்சு, நான் கொஞ்சம் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இவங்க எல்லாருமே நம்ம குஞ்சுவோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க குளிக்க வைக்கிறதுக்கு. இப்போது நம்ம குஞ்சு குளிச்சுட்ருக்கா. இவன் மேலே வர வாசனை இவங்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு பொருளை வச்சு போட்டு தேய்ன்னு தேய்க்கிறாங்க. அந்த வாசனை போகணும் போகணும் அப்படின்னு நம்ம குஞ்சு, ஐயையோ மெதுவாக தேய்ங்களே என்னால் முடியலையே அப்படின்னு கத்துறா. ரெண்டு பேரும் போட்டு கள்ள தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்ருக்காங்க நம்ம குஞ்சு மேலே. நம்ம குஞ்சு அழுகாத குறைய அங்கே உட்காந்துட்ருக்கா. இப்போ கட் பண்ணால் சொர்க்கத்தை தான் காட்டுறாங்க. நம்ம ஈத்தானும் அவளோட ஃப்ரெண்டும் நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பதுங்கி பதுங்கி வந்துட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 5 காவலாளிகள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னே நம்ம ஈத்தானுக்கு தெரியல. இப்போ ஒருத்தர் சொல்கிறான், இளவரசி எங்கே போகிறீங்க, இந்த இடத்த விட்டு நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்றான். அதுக்கு நம்ம ஈத்தான், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறா. இப்போது அவனோட பேட்சில் ஏதோ எழுதியிருக்கு. ஓ, நீங்கள் இங்கே செக்யூரிட்டியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. அவன், என்னது செக்யூரிட்டியா அப்படின்றான். செக்யூரிட்டி இல்லைனா ஒருவேளை கதவு திறந்து விடுறவராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. அவன், கதவு திறந்து விடுறவங்களா அப்படின்றான். இவன் பேசுகிறத கேட்டு இவளோட ஃப்ரெண்டு பரவ பொண்ணு அங்கிட்டு சிரிச்சிட்ருக்கா. இப்போ அவன் சொல்கிறான், இளவரசி நான் தான் இந்த இடத்தோட கார்டியன். இப்போ அந்த பரவ பொண்ணு ஓட பார்க்குறா. அவளை தடுத்துடுறான். ஏ, இங்கே பாரு இவன் என்ன பண்ணுறான்னு அப்படின்னு இவன் கத்துறான். ஐயோ விட்டுருங்க, அவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்றான். அவன் இந்த இடத்த விட்டு யாருமே போகக்கூடாது அப்படின்னு அவன் நிற்கிறான். அவனை பார்த்து ஈத்தான் ஹிஹி அப்படின்னு சிரிச்சிட்டு மறுபடியும் அவளோட அரண்மனைக்கே வந்துடுறான். இப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்கிறா, உன்னால் இந்த இடத்த விட்டு தப்பிக்கவே முடியாது, உன்னை சுற்றி ஆளுங்களை போட்டு வச்சுருக்காங்கடி, முடிஞ்சால் தப்பிச்சுக்க அப்படின்றா. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில வேலைக்கார பொண்ணுங்க வர்றாங்க. வந்து, இளவரசி உங்களுக்கு ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு, உங்களை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகணும் வாங்க அப்படின்றா. எங்கன்னே தெரியல நம்ம ஈத்தானோ உட்காந்துட்ருக்கா. பார்த்தா நம்ம ஈத்தானை ரொம்ப அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நம்ம ஈத்தான் அதில் ஒரு துணி இருக்குது, அந்த துணியை எடுத்து அவள் தலையில் வச்சுட்ருக்கா. இதை பார்த்து அந்த வேலைக்கார பொண்ணு ஷாக் ஆயிடறா. இளவரசி இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன், நான் அழகாக இருக்கேன்னு உனக்கு பொறாமையா அப்படின்னு நம்ம ஈத்தான் கேட்குறா. இல்லை இளவரசி, அது அங்கே வைக்கக்கூடாது அப்படின்றா. அதுக்கு நம்ம ஈத்தான், வேறு எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு அவளோட காலை கட்டுறா. அது வந்து காலில் கட்டுற துணி போல தெரிஞ்சுமே ஈத்தான் அதை அவள் தலையில் கட்டிட்டுருக்கா. ஏன்னா இவளை பிடிக்காமல், இவள் பண்ணுறது பிடிக்காமல் இவளை விரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம ஈத்தானுக்கு. இப்போ நம்ம ஈத்தானை எங்கே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, மருமக வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம யூச்சின் தான் வந்து உட்காறான். நம்ம யூச்சினை பார்த்து அங்கே உள்ள எல்லா கடவுளும் வாயை பழக்கிறாங்க மறுபடியும். இப்போது நம்ம ஈத்தான் அந்த இடத்துக்குள்ளே வர்றான். அவள் தலையில் கட்டியிருக்க துணியை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. என்ன இந்த பொண்ணு காலில் கட்டுற துணியை தலையில் கட்டியிருக்கா அப்படின்னு எல்லோரும் ஒரு மாறி பார்க்குறாங்க நம்ம ஈத்தானை. காலில் கட்டுற துணியை தலையில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கிரீடத்தை தூக்கி தலையில் வச்ச மாதிரி கெத்தாக நடந்து வந்துட்டுருக்கான் நம்ம ஈத்தான். அங்கே உள்ள எல்லாருக்கும் ஹாய் சொல்லிக்கிட்டே வர, ஹாய் ஹாய் அப்படின்னு. இதை வந்து நம்ம யூச்சினோட தம்பி தங்கச்சியும் பார்க்குறாங்க. அண்ணி என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. நம்ம யூச்சின் பார்க்குறான், எனக்கு தெரியும்டி, நீ வேணும்னு தான் பண்ணியிருப்ப, நீ சரியான தில்லாலாம் கிடையாச்சே, என் மானத்தை வாங்கணுன்னே நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு நம்ம யூச்சின் நினச்சிட்ருக்கான். இப்போது நம்ம ஈத்தான் வந்து நம்ம யூச்சின் பக்கத்தில் உட்கார்றா. பார்வையாலே சொல்கிறான், டே தாத்தா ஒன்றை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. நம்ம யூச்சின் பார்த்துட்டு ஒன்றெல்லாம் திருத்தவே முடியாதுடி அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போது நம்ம யூச்சின் ஈத்தானை பார்த்து சொல்கிறான், உன்னோட தலையில் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளே நம்ம ஈத்தான், என்ன ரொம்ப அழகாக இருக்கா, எனக்கு தெரியும் அப்படின்றான். நம்ம யூச்சின் பார்த்துட்டு, ஒன்று நான் வச்சு என்ன தான் பண்ண போகிறனோ அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இப்போ யூச்சினோட தங்கச்சி சொல்கிறா, அண்ணி வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்காங்களே அப்படின்னு. அவன் தம்பியும் ஆமாம் அப்படின்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கான். இப்போது அந்த இடத்துக்கு ராஜாவும் ராணியும் வர்றாங்க. நம்ம குஞ்சுக்கிட்ட தான் வர்றாங்க, அதாவது ஈத்தான் கிட்ட. ராணி சொல்கிறாங்க, இளவரசி உன்னோட மேக்கப் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. நம்ம
ஈத்தான் உண்மையாவா, வேணா நான் உங்களுக்கு சொல்லித்தரவா அப்படின்னு பல்ல கட்டிட்டுருக்கா. இதை பார்த்து ராஜா கடுப்பாயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஈத்தான் சொல்கிறா, நான் எப்போவுமே ரொம்ப ஃபேஷனபிளாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஈத்தனுக்கு ராணியும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ராஜா கடுப்பாயிட்டு அங்கே போயிடுறாரு, நான் போய் உட்காரம்பா என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு. இப்போது நம்ம யூஜினோட அம்மா யூஜின் கிட்ட தான் போகிறாங்க. நம்ம யூஜினை தொட போகையில் மறுபடியும் நம்ம யூஜினை அவாய்ட் பண்ணிடுறோம். அம்மா வணக்கம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மாவும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேலைக்கார பொண்ணுங்க ஏதோ வெள்ளை கலர் டப்பா மாதிரி எல்லோரும் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா இதுதான் இம்மார்டல்ஸ்க்கு, அதாவது கடவுளுக்கு சாப்பாடு போல். நம்ம ஈத்தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா, அது அவளுக்கு ஒத்துக்கலை, மூடிறா. மூடிட்டு கேட்குறா இது என்னது இது அப்படின்னு. நம்ம யூஜின் சொல்கிறான், இது வந்து சுத்தமான காற்று, கடவுள்லாம் சாப்பிட மாட்டாங்க, இந்த காற்றை நாங்கள் மோந்து பார்த்துட்டே உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொல்கிறான் நம்ம யூஜின். நம்ம ஈத்தான் வந்து தீய சக்தி உள்ள பொண்ணு இல்லையா, அதனால அந்த காற்றை அவளுக்கு ஒத்துக்கலை. இப்போது நம்ம யூஜினோட தம்பி சொல்கிறான், அண்ணி அம்மா உங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த காற்றை ரெடி பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சுத்தமான காற்று அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஈத்தான் என்ன காத்தா அப்படின்னு கேட்குறா. சாப்பாடு சாப்பிட்லன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு நம்ம ஈத்தன் சொல்கிறான். அதை கேட்டு அங்கே உள்ளவங்க சிரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஈத்தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இது அத்தையே நமக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, ஸ்மெல் பண்ணி பார்க்கலன்னா எல்லோரும் தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு அதை ஸ்மெல் பண்ணுறான். அதை ஸ்மெல் பண்ணால் அதுக்குள்ளே உள்ள நல்ல சக்தியும் நம்ம ஈத்தான் உடம்புக்குள்ளே உள்ள தீய சக்தியும் போய் உள்ளார ரொம்பவே சண்டை போட்டுட்ருக்கு. இது நம்ம ஈத்தானுக்கு நல்லாவே தெரியுது, நம்ம ஈத்தானுக்கு ஒரு மாறி ஆகுது. இதை பார்த்து அரசி, ஈத்தான் வீடு உனக்காக நான் வேறு ஃபுட்டு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு சாப்பாடை கொண்டு வராங்க. அதை பார்த்தா நம்ம உலகத்தில் உள்ள சாப்பாடு மாதிரியே இருக்குது. நம்ம ஈத்தான் ஐ சாப்பாடு அப்படின்னு எடுத்து கடிச்சா அதுவும் காற்று தான். அட பாவீங்களா, ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு நம்ம ஈத்தான் புலம்பிட்டுருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் நரகத்தை தான் காட்டுறாங்க. நரகத்துலேயும் ஒரு டின்னர் பார்ட்டி நடந்துட்டுருக்கு. இப்போது அங்கே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டுருக்கு. இப்போது அந்த இடத்துக்கு நம்ம குயின்ஜுவை கூட்டிகிட்டு வராங்க. மகாராணி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து உட்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குயின்ஜுவும் போய் அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் நரகத்தோட அடுத்த ராஜா யாருன்னு முடிவு பண்ணல, அதனால் உன்னுடைய கணவரை இப்போதைக்கு எங்களால் தேர்ந்தெடுக்க முடியாது, சீக்கிரமே முடிவு பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் உன்னோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அந்த மகாராணி சொல்கிறாங்க. நம்ம குயின்ஜுவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கா. இப்போ அந்த மகாராணி அங்கே உள்ள எல்லாரையுமே இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து உடாயை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இங்கே பற்றியா, இவன் தான் மூத்த பையன் உடாய், நம்ம நரகத்தோட படையை வழி நடத்துறது இவன் தான், ரொம்பவே பலசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பையனை அடுத்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க, இவன் வந்து என்னுடைய பையன், இவனோட பேர் டீயும் அப்படின்னு மகாராணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே உள்ள டீமன் என்ன சொல்லுதுன்னா, ரெண்டாவது இளவரசனை பார்த்து, இளவரசே நீங்கள் வந்து ஈத்தான் கூட ட்ரிங்க் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அவனும் நம்ம ஈத்தானை கூப்பிட்றான், அதாவது குஞ்சுவை கூப்பிட்றான். நம்ம குஞ்சு பயத்திலே கிட்ட போகிறான் சரி அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேஸ் பண்ணிக்கிட்டு குடிக்க போகிறாங்க. குடிக்க போனால் அது ஒயின் கிடையாது, அது ரத்தம். அந்த ரத்தத்தை பார்த்தோன்னா நம்ம குஞ்சுக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கா. இவன் முழிச்சிட்ருக்கதை பார்த்த செகண்ட் பிரின்ஸ் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இங்கே பாருங்கள் இந்த பொண்ணு நான் கொடுத்த வைனை குடிக்கலை அப்படின்றான். உடனே நம்ம குயின்ஜு எங்கே இவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு கடகடன் குடிக்கிறா. குடித்த உடனே துப்பிடுறா. இதை பார்த்து அங்கே உள்ள எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்போது நம்ம ஜோஃபெங் தண்ணி அடிச்சுட்டு வந்து அப்படியே தள்ளாடுற மாதிரி நம்ம குயின்ஜு மேலே விழுந்துடுறான். விழுந்துட்டு என்ன சொல்கிறானா, நான் உன்னை காப்பாற்றுறேன், நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒருத்தன் ஓடி வந்து, டே அவள் ஒன்றும் உன்னோட ஆள் கிடையாது, அவள் வந்து இளவரசி, இளவரசியை விடுறா அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம குயின்ஜு எந்திரிச்சு நிற்கிறான். ஜோஃபெங் சொல்கிறான், மன்னிச்சிருங்க போதையில் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றான். அப்பா எனக்கு இப்போவே தண்டனை கொடுங்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் இளவரசியை தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை அவனே அடிச்சுட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணால் சொர்க்கத்தை தான் காட்டுறாங்க. நம்ம ஈத்தானுக்கு அந்த காற்று ஒத்துக்கவே இல்லை, ஓடி வர்றா. ஐயோ வாந்தி வர மாதிரி இருக்கே, தலை சுத்துற மாதிரி இருக்கே, மயக்கமாக இருக்கே அப்படின்னு ஓடி வந்து ஒரு இடத்துல உட்காந்து புலம்பிட்டுருக்கா. என்னடா வாழ்க்கை இது, இங்கே கூட்டிகிட்டு வந்து என் உயிரை வாங்குறாங்களே, ஒரு சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாங்க சொர்க்கத்தில் அப்படின்னு. இப்போ கட் பண்ணால் நம்ம டீமன் வேல்டை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம குயின்ஜுவும் வாமிட் பண்ணிகிட்டு இருக்கா, ரத்தத்தை குடித்ததை நினச்சி. இப்போ ஜோஃபெங் கொண்டாந்து, இந்த தண்ணி இதை குடி அப்படின்றான். நம்ம ஜோஃபெங்கை பார்த்து நம்ம குயின்ஜு பயந்துட்டு அவள் கையில் ஒரு ஹேர்பினை எடுக்கிறா, என் கிட்ட வராத அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஜோஃபெங் சொல்கிறான், நான் உனக்கு உதவி செய்ய தான் வந்தேன், என்னை பற்றி பயப்படாத அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஜோஃபெங் என்ன சொல்கிறானா, நீ என்ன காயப்படுத்த மாட்டேன் நம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம குயின்ஜு, நான் வந்து ஈத்தான் இல்லை குயின்ஜுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நீ என்னை காப்பாற்றியிருக்க, எதுக்குடா இப்படி பண்ண, உன்னால தான் நாங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி போயிருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம குயின்ஜு திட்டிருக்கா. இப்போ நம்ம ஜோஃபெங் சொல்கிறான், நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு தெரியுமா, உங்களுக்கு உதவி செய்ய தான் நான் அப்படி பண்ணினேன், உங்கள் தங்கச்சி ஈத்தானோட உயிரை காப்பாற்ற தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டவுடனே நம்ம குஞ்சு ஷாக் ஆயிடுறான், என்ன சொல்கிற நீ அப்படின்னு. இப்போ நம்ம ஜோஃபெங் சொல்கிறான், ஆமாம் என்னுடைய ரெண்டாவது அண்ணே என்னோட மூத்த அண்ணனை கொல்ல பார்த்தான், அதை வந்து ஈத்தான் பார்த்துட்டா, அதனால தான் அவன் ஈத்தானையும் கொல்ல பார்த்தான். நீங்கள் ரெண்டு பேரும் ரதத்தில் ஏறினதுக்கப்புறம் ஒரு புயல் வந்துச்சு இல்லையா, அந்த புயல் கூட நம்ம ஈத்தானை கொல்றதுக்கு தான் அப்படின்னு இவன் சொல்கிறான். இவன் சொல்கிறத கேட்டு நம்ம குஞ்சுவும் அப்படியே நம்புறா, என்னது ஏன் தங்கச்சியே கொல்ல பார்க்குறாங்களா அப்படின்னு நடந்து எல்லாத்தையுமே நினச்சி பார்த்தா இவன் சொல்கிறதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஜோஃபெங் சொல்கிறான், ஈத்தானை காப்பாற்ற தான் நான் அப்படி பண்ணேன், என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம குயின்ஜுவோட கையை பிடிச்சி ஒரு துணியை அங்கே கொடுத்துட்டு போகிறான்.
நம்ம குயின்ஜும் யோசிச்சு பார்க்குறா, நம்ம ஈத்தன் உயிருக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கா, கண்டிப்பாக நம்ம தங்கச்சியை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு. இப்போது கட் பண்ணால் சொர்க்கத்தை தான் காட்டுறாங்க. சொர்க்க தலைவர் அங்கே நின்றுட்டுருக்காரு. நம்ம சொர்க்கத்தலைவரை பார்க்க யூஜின் வந்துட்டுருக்கான். இப்போ சொர்க்கத்தலைவர் சொல்கிறாரு, நீ தான் குயின்ஜுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், அதாவது அவள் பூமியிலேருந்து வந்த பொண்ணு, சொர்க்கத்தோட பழக்க வழக்கம் அவளுக்கு தெரியாது, நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம யூஜின் என்ன சொல்கிறான்னா, சரிங்கப்பா நான் பார்த்துக்கிறேன், நான் அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி நம்ம சொர்க்கத்தோட டிசிப்ளின் அதுக்கப்புறம் ரூல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கட் பண்ணால் டீமன் வேர்ல்டை தான் காட்டுறாங்க. நம்ம சோஃபெங்கும் அவனோட அசிஸ்டண்டும் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவனோட அசிஸ்டன்ட் சொல்கிறான், தலைவரே எப்படி நீங்கள் பண்ண தப்பா உங்கள் ரெண்டாவது அண்ணன் பண்ண மாதிரி அவள்கிட்ட சொல்லிட்டீங்க, அவங்களும் அதை அப்படியே நம்புகிறாங்களே, உங்களை பற்றி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, உங்களோட மூலையில் எனக்கு பாதி அளவு கூட இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சோஃபெங்கை புகழ்ந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம சோஃபெங் சொல்கிறான், இந்த இளவரசி நம்ம கைக்குள்ளே இருந்தால் தான் நம்ம தப்பிப்போம், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணால் நம்ம ஈத்தானை தான் காட்டுறாங்க. நம்ம ஈத்தானோட ஃப்ரெண்டு, நம்ம ஈத்தான் பசிக்குதுன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அதுக்காக ஏதோ ஒரு சில பழங்களை பறிச்சிட்டு வந்திருப்பா. இங்கே பாரு சொர்க்கத்தில் இது மட்டும் தான் எனக்கு கிடச்சிச்சு, இதுதான் இங்கே மரத்தில் இருந்துச்சு, உனக்காக நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓகேண்ணா பாரு சாப்பிடு, பிடிச்சிருந்தா சொல்லி இன்னும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றான். நம்ம ஈத்தானும் அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறா, ஸ்மெல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவள் கொண்டு வந்த எல்லாத்தையுமே சாப்பிட்டுறான் நம்ம ஈத்தான். இப்போ நம்ம ஈத்தானும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்டி குயின்ஜுக்கிட்ட பேச நீ ட்ரை பண்ணலாம்ல, அவள் அங்கே தனியாக கஷ்டப்படுறா, நீ இங்கே கஷ்டப்படுற, ரெண்டு பேருக்கும் உலகமே மாறிப்போச்சு, இப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஈத்தான் யோசிக்கிறா, என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு ஐடியா, என்னோட கையில் எழுதுனா அவளோட கையில் அது காட்டும், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே தடவை பிறந்து ரெட்ட பிறவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி கையில் எழுதலாம்னு ஒரு கத்தியை எடுக்க நம்ம ஈத்தானால் எழுத முடியல, ஐயோ வலிக்குமே அப்படின்னு யோசிக்கிறா. ஒரு ரெண்டு மூணு டைம் அவளே குத்த போகிறா, ஆனால் அவளால் குத்த முடியல. இதுக்கு அந்த பறவை பொண்ணு சொல்கிறா, இதெல்லாம் நீ பண்ணுவியா, உன்னை பார்த்தா இதெல்லாம் பண்ணுற மூஞ்சு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஈத்தான் கத்துறா ஆன்னு, அதுக்கு அவள் கேட்குறா, ஏன்டி குத்தவே இல்லை அதுக்குள்ளே கத்துறா அப்படின்னு, அடியே நான் எழுதலடி என்னோட அக்காக்காரி எழுதுறா அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கா. பார்த்தா நம்ம குயின்ஜு, ஈத்தான் நீ இருக்கியா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. நம்ம ஈத்தான் நீ எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லி எழுதுறா. அதுக்கு அவங்க அக்கா, நான் வந்து டீமன் வேர்ல்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே அவங்க கையில் அவங்களே எழுதிட்டுருக்காங்க ரத்த வர வரைக்கும். இப்போ நம்ம ஈத்தானோட கையையும் பார்த்தா அங்கங்கே சவுந்து போயிருக்கு, குயின்ஜுக்கு அதுக்கு மேலே சவுந்து போயிருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நீ வந்து பூமிக்கு வந்துரு, நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீலை போடுறாங்க. நம்ம ஈத்தான் சரி போதும் நிப்பாட்டு எழுதாதடி என் கையே போயிடும் போல அப்படின்னு சொல்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈத்தான் யோசிச்சு பார்க்குறான், எப்படி இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியே ஓடுறது அப்படின்னு. இப்போ கட் பண்ணால் நம்ம குயின்ஜுவை தான் காட்டுறாங்க. நம்ம குயின்ஜு ஈத்தானுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான், இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அதனால் நீ சொர்க்கத்திலே இருக்கிறதா உனக்கு பாதுகாப்பு, கொஞ்ச நாள் நான் நரகத்தில் இருக்கேன், உன்னை கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு லெட்டராக எழுதி வச்சிருக்கா. இப்போ நம்ம குயின்ஜு யோசிக்கிறான், ஈத்தான் கண்டிப்பாக நான் உனக்கு எந்த பிரச்சனையுமே வரவிட மாட்டேன், ஏன்னா நீ சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும், அப்பா உன் மேலே பாசமே இல்லாத மாதிரி தான் இருப்பார், ஆனால் நான் உன் மேலே உயிரையே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறா. நம்ம ஈத்தானோட, அதாவது ஈத்தான் குயின்ஜியோட அம்மாவோட நினைவு நாள் வந்திருக்கும், அன்றைக்கி எல்லோரும் ஒன்றா அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ராஜா நம்ம ஈத்தானை திட்டுவார், எல்லாமே ஒன்றால் தான் என் பொண்டாடி சேர்த்து போனான் அப்படின்னு சொல்லி நம்ம குயின்ஜு தான் போய் ஆறுதல் சொல்லியிருப்பா, தங்கச்சி உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் நினச்சி பார்க்குறா, கண்டிப்பாக என் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையுமே நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு. இப்போது கட் பண்ணால் நம்ம ஈத்தானை தான் காட்டுறாங்க. நம்ம ஈத்தானோட ஃப்ரெண்டு நம்ம ஈத்தானுக்கு கையில் மருந்து போட்டு கட்டு போட்டுட்ருக்கான், ஏன்னா நிறையா காயப்பட்டிருக்கோம், ஏன்னா அவன் கையில் எழுதியிருப்பா இல்லையா. அதனால் நம்ம ஈத்தான் யோசிக்கிறான், சொர்க்கத்தை விட்டு எப்படி வெளியே போகிறது அப்படின்னு. பேசாட்டுக்கும் அந்த இதயமே இல்லாத யூஜின் கிட்டே கேட்டலாம் அப்படின்னு ஓடுறான். நம்ம யூச்சினை பார்க்குறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈத்தானுக்கு ரொம்பவே வேர்க்குது, என்னடா சொர்க்கத்தில் கூட இப்படி வேர்க்குது அப்படின்னு இருக்கா. இப்போது அந்த இடத்துக்கு வந்து நம்ம யூச்சினோட அசிஸ்டன்ட் வரான், இளவரசி நீங்களா அப்படின்னு. நம்ம ஈத்தான் சொல்கிறா, நான் வந்து யூச்சினை பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், அவர் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காரு, அதனால் இப்போ பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஈத்தான் யோசிக்கிறான், என்ன இருந்தாலும் நமக்கு கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணுறான் அப்படின்னு. அசிஸ்டன்ட் சொல்கிறான், இப்போ போய் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. நம்ம ஈத்தான் ஓடி போகிறா. பார்த்தீங்கன்னா நம்ம யூச்சின் உள்ளவான்னு சொல்கிறான், இங்கே பாரு இந்த புக்கு எல்லாமே உனக்கு தான், இது எல்லாமே சொர்க்கத்தோட ரூல்ஸு, அதுக்கப்புறம் மந்திரங்கள் இருக்குது, இது எல்லாத்தையுமே நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஈத்தான் கேட்குறான், இதுதான் எனக்கான கிஃப்ட்டா அப்படின்னு. நம்ம யூஜின் ஆமான்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஈத்தான் கேட்குறா, யூஜின் நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. நீ இந்த இடத்த விட்டு ஒரு ஸ்டெப் கூட வெளியே எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம யூஜின் சொல்கிறான். நம்ம ஈத்தான் சொல்கிறா, நான் என்னோட சொந்தக்காரங்களை பார்க்கணும், என்னோட உயிர் நண்பர்களை பார்க்கணும் ப்ளீஸ் அப்படின்னு கத்துறா. நம்ம யூஜின் அந்த புக்கில் உள்ள ரூலை கட்டுறான், இந்த ரூலை படி, இதுதான் சொர்க்கத்தை விட்டு வெளியே போகிறதுக்கான ரூல், சொர்க்கத்தை விட்டு வெளியே போகணுன்னா அவங்கக்கிட்ட பாஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம யூஜின் சொல்லிட்டுருக்கேலே. நம்ம ஈத்தானுக்கு ஒரு மாறி ஆகிட்டுருக்கு, பாஸா, எங்கே இருக்கு அந்த பாஸ், உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா என் உடனே கொடு அப்படின்னு சொல்லி நம்ம யூஜினை போட்டு நோண்ட ஆரம்பிச்சிடுறா ஈத்தான். இப்போது நம்ம ஈத்தான் யூஜினை பார்க்குறா, நம்ம யூஜின் ஈத்தானோட கண்ணுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறா, ரொம்ப அழகாக தெரிகிறான். அதே மாதிரி நம்ம யூச்சின் பாசமாக பேசுகிற மாதிரியே ஈத்தானோட கண்ணுக்கு தெரியுது.
நம்மையை தான் தள்ளி போயிடுறா. ஏன் எனக்கு இப்படி தெரியுது அப்படின்னு மண்டே மண்டே ஆட்டிகிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா யூஜின் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஈத்தானுக்கு ஏதோ பாசமாக பார்க்குற மாதிரி இருக்குது. இல்லை நான் ஏதோ தப்பாக யோசிக்கிறேன், இல்லை 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 அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. நம்ம ஈத்தானால் அவளை அவளே கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ யூஜின் கிட்டே போய் என்ன உன்னோட முகம் அழகாக இருக்கே அப்படின்னு தடவுறா. நம்ம யூஜின் பயந்து போய் திரும்பிடுறான். நம்ம ஈத்தான் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவளால் எதுவுமே முடியலை, கண்ட்ரோலும் அவள் கையில் இல்லை. என்னால் முடியலை யூஜின் அப்படின்னு கத்திட்டு போகிறான். யூஜின் உன்னோட லவ்வை என்கிட்ட காட்டு அப்படின்றா. நம்ம யூஜின் பயப்படுறான். ஏய் அமைதியார் இப்படிலாம் பேசாதன்னு கை காட்டுறான். அது பார்த்திங்கன்னா நம்ம ஈத்தானுக்கு மெதுவாக ஷூ சொல்கிற மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம ஈத்தான் அவளோட உதட்டை கடிச்சிக்கிட்டு நம்ம யூஜினை வெறியோட பார்த்துட்ருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம யூஜினும் பார்த்துட்ருக்கான். ஐயோ இந்த பைத்தியக்காரச்சிக்கு என்னாச்சு அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈத்தான் யூஜின் மேலே பாயிறா. ஐ யூஜின் அப்படின்னு நம்ம யூஜின் பயத்தில் அலறான். ஐயோ என்னடி பண்ணுற அப்படின்னு நம்ம ஈத்தானை தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு நீ ஒரு இளவரசி தானே, நீ ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்க, சரி உன்னோட நடவடிக்கை டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது நம்ம ஈத்தான் ஒரு ஏப்பம் விடுறான். அந்த ஏப்பம் பார்த்திங்கன்னா கரெக்டாக யூஜினோட மூஞ்சிலே வந்து பட்டு அவனோட ஃபேஸே மாற்றிடுது. ஐயோ இப்படி நடக்கக்கூடாதே அப்படின்னு யூஜின் சொல்லிகிட்ருக்கேலே, நம்ம ஈத்தான் வந்து நம்ம யூஜினை கிஸ் பண்ணிடுறான். இப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கடுத்து என்னென்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.